தமிழகம் மற்றும் புதுவையில் மக்களவைத் தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை செய்யப்படுகின்றன. தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் ஆலந்தூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 24ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. அந்த தேர்தல்களுக்காக கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 5ஆம் தேதி முடிவடைந்தது. கடைசி நாளில் மட்டும் 560 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இடைத்தேர்தல் நடைபெறும் ஆலந்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியை பொறுத்தவரை 12 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் மொத்தமுள்ள 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 1318 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அவர்களில் 1198 பேர் ஆண்கள், 118 பேர் பெண்கள் மற்றும் 2 பேர் திருநங்கைகள். ஆலந்தூர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை 19 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுக்களின் மீதான பரிசீலனை இன்று காலை தொடங்குகிறது. தமிழகத்தில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் தொகுதியில் 59 பேரும், குறைந்தபட்சமாக நாகப்பட்டினம் தனித்தொகுதி மற்றும் நீலகிரி தனித்தொகுதிகளில் தலா 16 பேரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். இன்றைய பரிசீலனையின் போது வேட்பாளர், அவரது ஏஜென்ட், முன்மொழிந்தவர் மற்றும் ஒருவர் என ஒரு வேட்பாளருக்கு அதிகபட்சமாக 4 பேர் மட்டுமே கலந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 3 மணிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள், தள்ளுபடி செய்யப்பட்ட மனுக்கள் ஆகியவற்றினுடைய விவரங்கள் தெரியவரும். மனுக்களை வாபஸ் பெற விரும்புவோர் நாளையும் நாளை மறுநாளும் திரும்ப பெறலாம். நாளை மறுநாள் மாலை 3 மணிக்கு தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வேட்பாளர்களுக்கான சின்னங்களும் ஒதுக்கப்படும்.